வணக்கம் நண்பர்களே, நான் நிக்சன். இன்றைய தினம் இந்து மதத்தினர் முக்கியமாக வழிபடுற கடவுள்ல ஒருத்தராக சிவன் அவங்க இருக்கிறாங்க. இந்த சிவனை பற்றி உங்களுக்கு தெரியாத, தெரிந்திருந்தாலும் பல உண்மையான பல சம்பவங்களை தான் நான் இன்றைய தினம் உங்களுக்கு சொல்ல போறேன். நோமலா சிவன் அப்படின்னு இல்லாம பொதுவாக எல்லா மதத்தினரை எடுத்துக்கொண்டாலும், எல்லா மக்கள் எடுத்துக்கொண்டாலும், கடவுள் அப்படின்னா எப்படி நம்ம நினைப்போம்? ஒரு மிகவும் வந்து ஒரு சுத்தமாக இருப்பார், அதாவது பார்க்கக்குள்ள பயங்கர கிளீனா இருக்கும், மிகவும் வந்து அழகான காட்சிகளாக தோற்றம் அளிக்கலாம், மிகவும் ஒரு நம்மளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு காட்சி அமைப்புகள் இருக்கிறது போல தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம படித்த பாடசாலைகளில் நம்மளுடைய ஆசிரியர்கள் சொன்னதாக இருக்கலாம், மக்கள் சமுதாயத்தில் கதைக்கிறதா இருக்கலாம், சினிமாவில் காட்டுறதா இருக்கலாம். கடவுள் அப்படின்னா மிகவும் ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பேர். அதே போல் கடவுள் அப்படின்னா தூணிலையும் இருப்பேர், துரும்பலையும் இருப்பேர், அது எனக்கு தெரியும். பட் நோமலாக மக்களுக்கு வந்து கடவுள் அப்படின்றது எப்படியான அபிப்பிராயம் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அப்படித்தான் நம்ம வந்து ஒரு கற்பனை பண்ணிக்கொள்வோம். ஆனால் சிவன் வந்து அது எல்லாத்துக்குமே மாறுபட்ட ஒரு நபராக இருக்கிறார். ஏன் மாறுபட்ட நபராக இருக்கிறேன்னா, அதிகமாக நீங்களே படங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நாங்கள் கதைக்கிற சிவனை பற்றி உங்களுக்கு யாருக்குமே தெரியல, சிவன் அப்படின்னா தெரியல, யார் அவர் அப்படின்னு வந்து கேட்குறீங்க அப்படின்னா, முதலாவது உங்களுக்கு நான் அவரை சிவன் அவங்களுடைய போட்டோவை முதலாவது காட்டுறேன், நீங்கள் போட்டோவை பாருங்கள். அதன் பிற்பாடு நம்ம சிவனை பற்றி கதைப்போம். முதலாவது சிவன் அப்படின்றவர் இவர் தான், அதாவது சிவன் அப்படின்றவர் இவர் தான், இவரை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகிறோம். ஸோ தெரியாதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இவரை பற்றி தான் நம்ம கதைக்க போகிறோம். இவர் அதிகமாக கடவுள் அப்படின்னக்குள்ள கடவுளுக்கு இருக்கிற பண்புகள், கடவுளுக்கு இருக்கிற குவாலிட்டி, கடவுள் நம்ம எப்படியெல்லாம் இருப்பார் அப்படின்ட்டு நம்ம கற்பனை பண்ணியிருக்கிறத தாண்டி அதுக்கு எதிர்மாறாக இருக்கிற ஒரு நபர் தான், ஒரு கடவுள் தான் சிவன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவனை வந்து அதிகமான புகைப்படங்களில், அதிகமான காட்சிகளில், அதிகமான நீங்கள் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா, சுடுகாட்டில் இருந்திருப்பேர், அதே போல் மிகவும் வந்து மோசமான இடங்களில் இருந்திருப்பேர், அதே போல் காட்டு பகுதிகளில் இருந்திருப்பேர், அதே போல் கஞ்சா அடிக்கிற மாதிரியான நிறைய காட்சிகள் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் கடவுளுக்கு இருக்கிற பண்புகள், கடவுளுக்கு இருக்கிற குவாலிட்டிக்கு எதிர்மாறாக மனிதர்கள் வந்து நினைக்கிறது கடவுளுக்கு அப்படின்னா ஒரு குவாலிட்டி இருக்குன்னு நம்மளால் வந்து கற்பனை பண்ணிக்கொள்கிறோம். அதே போல் அந்த குவாலிட்டிக்கு எதிர்மாறாக இருக்கிற ஒரு கடவுள் தான் இந்த சிவன் அப்படின்றவங்க. முதலாவது சிவனுக்கு சிவன் மாத்திரம்தான் பேரா, இல்லைனா என்னென்ன பெயர்கள் இருக்குது, அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் என்ன அப்படின்றத முதலாவது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதலாவது சிவன் அப்படின்றதனுடைய அர்த்தம் சமஸ்கிருதம், அதே போல் மங்களமானவர் அப்படின்றது தான். இந்து மதத்தின் முக்கியமான தெய்வங்களில் ஒன்றான சிவா அல்லது சிவன் என்று உச்சரிக்கப்படுகின்றது. அதே போல சைவர்கள் உயர்ந்த கடவுளாக வணங்குகிறார்கள். அவரது பொதுவான அடைமொழிகளில் சம்பு, அதாவது சம்பு அப்படின்னு சொல்லப்படுது, அது தீங்கற்றது. அதே போல் சங்கரா நன்மையாளர் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் மகேசா பெரிய இறைவன் மற்றும் மகாதேவா பெரிய கடவுள் ஆகியவை அடங்கும். ஸோ இந்த மாதிரியான பெயர்களுக்கு இந்த மாதிரியான அர்த்தங்கள் சொல்லப்படுது. அது சிவா சிவன் அப்படின்னு இந்து மதத்தினரால் கருதப்படுற முக்கியமான கடவுளாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன் இவர் இந்த மாதிரிக்கு கஞ்சா அடிக்கிற மாதிரிக்கு, இறந்த உடல்களோடு இருக்கிற மாதிரிக்கு, சுடுகாட்டில் இருக்கிற மாதிரிக்கு, மிகவும் தலைமுடியெல்லாம் வளர்த்து, தாடியெல்லாம் வளர்த்து, மிகவும் பார்க்கறதுக்கு சகிக்க முடியாத ஒரு தோற்றத்தில், அதே போல் ஒரு எப்படி சொல்றது, ஒரு மோசமான ஒரு நபர் போல பார்க்கிறதுக்கு இருக்கிறார். ஆனால் கடவுளே இப்படி இருக்கிறார் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குது. இந்து மதத்தினராக இருக்கலாம், அதே போல சிவனை வழிபடுற பக்தர்களாக இருக்கலாம், இவரனுடைய வரலாறுகளாக இருக்கலாம், எல்லாத்தையுமே நோமலா ரிசர்ச் பண்ணி பொதுவாக என்னத்தை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோமலா இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் யாராகவும் இருக்கலாம், பிச்சைக்காரனாக இருக்கலாம், ஒரு பணக்காரனாக இருக்கலாம், நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், யா கொலைகாரனாக இருக்கலாம், கற்பழிக்கிற நபராக இருக்கலாம், எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, எல்லாருமே மனிதன் தான். எல்லாரையுமே கடவுள் ஏற்றுக்கொள்வீர். நீ எவ்வளவு தூரத்துக்கு மோசமான நபராக இருந்தாலும், நல்லவனாக இருந்தாலும், ஒரு நல்லவர் தான் கடவுள் ஏற்றுக்கொள்வீர், கெட்டவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டீர். அதே போல பணக்காரர் தான் ஏற்றுக்கொள்வீர், பிச்சைக்காரர்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டீர். அப்படியே நல்லா இல்லை, இந்த உலகத்தில் நீ வந்து எப்படி வாழ்ந்தாலும் உன்னையனா ஏற்றுக்கொள்வான் அப்படின்றது பொருள்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீ அனுபவித்துக்கொள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் இப்ப இருக்கிற சமுதாயத்தினர் இந்த சிவன் அப்படின்றத பார்த்து, அதிகமான எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா, சிவன் வந்து மிகுந்த பக்தியான நபர்களாக இருக்கிறாங்க. அதே சமயத்தில் பக்தியாக இருக்கிற அந்த நபர்களே மிகவும் கஞ்சாலாம் பாவிக்கிறாங்க. இந்த கஞ்சா பாவிக்கிற நபர்களாக இருக்கிறதுக்கு முக்கியமாக அவங்களுக்கு சிவனை பிடிக்குது. கூடுதலாக அவங்களெல்லாம் கோயிலுக்கு போகிறதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஆனாலும் கோயிலுக்கு யாரை கும்பிட்றதுக்காக, யாரை வழிபடுறதுக்காக போகிறாங்க அப்படின்னா, சிவனை வழிபடுறதுக்காக போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து சிவன் வந்து கஞ்சா பாவிச்சிருக்கிறார் இப்படின்லாம் சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் இதுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் நான் சேர்ச் பண்ணதன் அடிப்படையில் எனக்கு கிடைச்ச தகவல்கள். ஸோ இந்த சிவன் அப்படின்றது, இந்த மனிதர்கள் நீங்கள் எப்படியும் இந்த உலகத்தில் வாழலாம், அதுக்குன்னு எல்லாரையும் தவறு செய்யுங்க, நீங்கள்
கொலை செய்யுங்க, தற்கொலை பண்ணுங்க, இப்படியெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றீர் அப்படின்னு நான் சொல்ல இல்லை. அதிகமாக நடனம் ஆடுங்க, அதாவது எவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷமா இருக்க முடியுமோ அப்படி உங்களுக்கு டான்ஸ் ஆடுங்க. அதே போல் உங்களுக்கு கஞ்சா தான் விருப்பமாக இருக்க கஞ்சா அடிங்க. அதே போல் உங்களுக்கு இந்த உலகத்தில் வந்து உங்களுக்கு எப்படி விருப்பமாக வாழ முடியுமோ அப்படி விருப்பமாக வாழுங்க. ஸோ நோ ப்ராப்ளம், எல்லாமே நல்லது கெட்டது அப்படின்றது உங்களினுடைய மனநிலையை பொறுத்தது தான். சில நேரத்துக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து கெட்டதாக தோன்றது எனக்கு நல்லதாக தோணலாம், எனக்கு நல்லதாக தோன்றது உங்களுக்கு கெட்டதாக தோணலாம். ஸோ இந்த உலகத்தில் நல்லது கெட்டது அப்படின்னு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம நம்மளால் தான் நினச்சிக்கொள்கிறோம் அப்படின்லாம் சொல்லப்படுது. ஸோ ஆயிரம் தான் சொல்லப்பட்டாலும் சிவன் அப்படின்றது பல கோடி மக்களால், முக்கியமாக இந்து மக்களால் மிகவும் மிகப்பெரிய ஒரு கடவுளாக வணங்கப்படுற ஒரு கடவுளாக இருக்கிறார். இந்து மதத்தில் வந்து முக்கியமான கடவுள் அப்படின்ற ஒரு அங்கத்தை சிவன் வகிக்கிறார். ஆனாலும் இந்த படங்கள்லையெல்லாம் பார்க்குறது அப்படின்றது நீங்கள் சிவன் உண்மையாகவே கஞ்சா பாவிக்கிறீரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு சரியான ஆதாரங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை. நிறைய இடங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது. ஸோ ஆனாலும் அவர் உண்மையாகவே கஞ்சா பாவிச்சிருக்கிறீரா பாவிக்கலையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அவரனுடைய வரலாறுகளை நம்ம பார்த்தோம் அப்படியாச்சுன்னா அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, அதை கதைக்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ போதாது. ஆனாலும் அவரனுடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்த முறைகள் எல்லாமே வந்து ஒரு சுடுகாடுகளாக இருக்கலாம், காட்டு பகுதிகளாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், தியாகங்கள் தியானம் செய்யறதா இருக்கலாம், இந்த மாதிரிக்கு மிகவும் ஒரு மோசமான ஒரு தாழ்வான லோக்கலாகவும் வாழ்ந்திருக்கிறேன், கடவுள் அப்படின்ற அந்த குவாலிட்டியிலையும் வாழ்ந்திருக்கிறேன், எல்லா மக்களுக்கும் சமமாக வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆதி அந்தம் எல்லாத்துக்குமே வந்து இறைவன் சிவன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சிவனை வழிபடுற நபர்களாக நீங்க இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவை பார்க்கிற நீங்க சிவனினுடைய பக்தர்களாக இருந்தீங்க அப்படியாச்சுன்னா, நான் இதில் ஏதாவது தவறான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன் அப்படியாச்சுன்னா அதை நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சைட்ல சொல்லுங்க. ஸோ சிவனை பத்தி உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை, ஒரு சில சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சிவன் அப்படின்றது வந்து சிவன் மாத்திரம் அப்படி இல்லை, மகாஸ்டிரா இப்படி ஒவ்வொரு பெயர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அழைக்கிறாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதாவதுக்கு சிவன் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணி அதே போல் மிகப்பெரிய ப்ரோக்ராம்லாம் பண்ணி அவ்வளோ தூரத்துக்கு பெருமைப்படுத்தி அதை வணங்கி மிகப்பெரிய அளவில் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி அதிகமான கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சில விமர்சனங்களும் இருக்குது, இவரெல்லாம் கடவுளா, இவர் வந்து இப்படியான செயல்கள் எல்லாம் செய்யக்குள்ள வந்து இவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படின்ற விமர்சனங்களும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படியா இருந்துச்சுன்னா எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சரியாக எடுத்துக்கொள்றதா தவறாக எடுத்துக்கொள்றதா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும். நான் பொதுவாக பார்த்ததன் அடிப்படையில் நார்மலா மீடியா சைட்டுகளில் இருக்கிற கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நான் தேடினதன் அடிப்படையில் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்களையும் வைத்து தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சைட்ல சொல்லுங்க. ஆயிரம் தான் என்னதான் இருந்தாலும் சிவன் அப்படின்றவர் இந்து மதத்தினருடைய முக்கியமான கடவுளாக பார்க்கப்படுறார். அதே போல சிவன் அப்படின்றவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள் அந்தஸ்தானத்தில் இருக்கிறார், மிகப்பெரிய கோடிக்கணக்கான மக்களால் வழிபடுற ஒரு கடவுளாக இருக்கிறார். நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய வாழ்க்கையில் வாழ்க்கை முறைகள், நிறைய சம்பவங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். அவரை பின்பற்றி ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், அதிகமான நபர்கள் வாழ்க்கையில நல்லாக நல்ல சந்தோஷமாக வாழ்ற நபர்களும் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் சில நபர்கள் அவர் கஞ்சா பாவிச்சிருக்கிறார், அதையும் ஒரு ரோல் மாடலாக முன்மாதிரியாக எடுத்து வாழ்க்கையில தவறான பாதையில் போற நபர்களையும் நம்மளால காணக்கூடியதாக இருக்குது. இதுக்கு உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்க கமெண்ட் செய்யல சொல்லலாம். இது போல இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.